தினேஷ் குண்டுராவ் செய்தியாளர்கள் சந்திக்கிறார் நேரலையில் Almost, we are almost coming to the end of the discussions. Nomination file போடுறார் இந்த இப்போ 3 தாரிக் சோ ரொம்ப சமயம் இல்ல சீக்கிரம் எல்லாம் ஆகுது சீக்கிரம் எல்லாம் ஆகுது Thank you. சத்தியமூர்த்தி கோளில் நடைபெற்று வரக்கூடிய காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகளுடன் தற்போது தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் அப்போது இன்னும் கால அவகாசம் இருக்கிறது 12ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது இன்று 3ஆம் தேதி ஆகிறது எனவே விரைவாக ஆலோசனையுடைய இறுதி தருணத்தில் இருக்கிறோம் விரைவில் தெரிவிக்கிறோம் என்று தெரிவிக்கிறார் மக்கள் நல கூட்டணியுடன் குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணியா என்ற கேள்வியை அவருக்கு நேரடியாக எதுவும் பதில் தெரிவிக்காமல் அவர் சென்று விட்டார் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை முடிவடையக்கூடிய தருவாயில் இருப்பதாகவும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே திமுகவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு இழுபறி என்பது நீடித்து வருகிறது அதனுடைய அங்கமாகத்தான் தற்போது மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது அதன் நேரலையில் பார்த்தோம் திமுகவுடைய தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அவர்கள் குறைந்த அளவிலான தொகுதிகளையே ஒதுக்க முன்வந்திருப்பதாகவும் குறிப்பாக பாஜக பாமக விட குறைந்த எண்ணிக்கையில் தொகுதியை ஒதுக்குவதற்கு முன்வந்திருப்பதாகவும் ஒரு தகவல்கள் வெளிவந்தம் என இருக்கின்ற 2-3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் கூட அவர்கள் தொடக்கத்தில் எந்த எண்ணிக்கையில் தொடங்கினார்களோ அதே எண்ணிக்கையில் தான் திமுகவினர் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் அதன் காரணமாகவே இந்த மாவட்ட நிர்வாகிகளுடனான கருத்து கேட்பு கூட்டத்தை அவர்கள் தற்போது மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது தனித்து போட்டியா அல்லது மற்ற கட்சிகளோடு கூட்டணியா என்பது தொடர்பாக இன்னும் எந்தவிதமான முடிவும் எடுக்கவில்லை அதே நேரத்தில் திமுகவுடனான ஆலோசனையும் அவர்கள் முறித்துக் கொள்ளவில்லை தொடர்ச்சியாக கடுமையான தொகுதி பேரம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் 9 நாட்கள் இருக்கின்றது அது கால அவகாசம் இருந்தாலும் கூட அவர்கள் கட்சி பணியை தொடங்குவதற்கும் வேட்பாளர் நேர்காணல் நடத்துவதற்கும் என்பது போன்ற பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றன அதன் காரணமாகவே தற்போது தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் மாவட்ட தலைவர்களோடு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களும் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசு இணைகிறார் தமிழரசு தினேஷ் குண்டுராவ் என்ன தெரிவிச்சிருக்காரு அவருடைய கருத்துடைய முக்கிய சாராம்சம் என்ன discussing with them the situation in their district in their areas just interacting taking their feedback That is a party decision. Our party will follow whatever tomorrow we have executive committee meeting also. State executive. So a lot of things will be discussed there. Okay? We are almost coming to the end of the discussions. எல்லாம் நாமினேஷன் ஃபைல் போடுறாரு இந்த இப்போ 3 தாரிக்கு ஸோ ரொம்ப சமயம் இல்லை சீக்கிரம் எல்லாம் ஆகுது சீக்கிரம் எல்லாம் ஆகுது தேங்க்யூ தமிழரசு தற்போது நிர்வாகிகள் கூட்டத்தில் என்ன ஆலோசிக்கப்பட்டது என்ன விதமான கேள்விகள் என்பது நிர்வாகிகளிடம் முன்வைக்கப்பட்டது காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது துவங்கி இருக்கிறது
காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மொத்தம் 75 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். 75 மாவட்டங்கள் இருக்கிறது. அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள சத்தியமூர்த்தி பவன் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் தனித்தனியாக தினேஷ் குண்டுராவ் தற்போது கருத்துக்களை கேட்டு வருகிறார். கூட்டணியில் திமுக இத்தனை இடங்களை குறிக்கிறது, எத்தனை தொகுதிகள் என்றால் இந்த கூட்டணியை இறுதி செய்யலாம், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்ன மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. மேலும் மற்றொரு தரப்பில் கூறப்படும் போது திமுக இத்தனை குறிப்பிட்ட தொகுதிகளை தான் தருகிறது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது ரீதியாக கட்சியினரிடம் ஒரு கருத்துக்களை குண்டுராவ் தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தீர்மானிக்க இருக்கிறது. தொடர்ந்து இன்று மாலை அதாவது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி கடலூரில் இருந்து சென்னை வருகிறார். மேலும் அவர் வந்த பிறகு அடுத்த கட்ட திமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. இன்று மாலை அல்லது மீண்டும் நாளை இந்த அடுத்த கட்ட திமுகவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி. அடுத்ததாக திமுக அதிமுக கட்சிகளிடையே நடக்கக்கூடிய தொகுதி பங்கீடு ஏன் இவ்வளவு இழுபறி என்பது தொடர்பாக பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.